ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தன் சீரிஸ் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் இன்னர் கிளாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு கான்செப்ட், ஊப்ஸில் வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட்னு சொல்லுவோம் பைத்தனில். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒரு கான்செப்டாக இருக்குது. பைத்தான்லையும் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூணு டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் மல்டி அண்ட் மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் தென் அதோட டைப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து லைக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு சிம்பிள் கிளாஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் கிளாஸில் ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஒன்னுன்னு சொல்லிட்டு நான் தந்திருக்கிறேன். இந்த ஃபியூச்சர் ஒன்ல ஃபங்க்ஷன் கூட வந்து செல்ஃபுங்கிறத ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர் ஒன் இஸ் ஒர்க்கிங் சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி, இதுக்கு வந்து ஃபியூச்சர் டூன்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே டன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளாஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ தட் நான் அந்த ஹோல் கிளாஸையும் நான் திருப்பி காப்பி பண்ணி அண்ட் தென் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பி, இதோட நேம் பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் இது த்ரீ ஃபியூச்சர் த்ரீ அண்ட் ஃபியூச்சர் ஃபோர் அண்ட் ஃபியூச்சர் ஃபோர். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்கு. இந்த ரெண்டு கிளாஸில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஒன் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட்டை இதுக்கு நான் மேட்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரி பி ஒன் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேட்ச் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னால் இப்போ ஏ ஒன்னோட ஃபியூச்சர் ஒன்னும் இல்லை டூ மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணேன்னா, ஸோ எனக்கு ஃபியூச்சர் டூ இஸ் ஒர்க்கிங். அண்ட் இப்போ நான் ஃபியூச்சர் ஒன்று மெத்தட் நான் கால் பண்ணுறேன்னா எனக்கு ஃபியூச்சர் ஒன் இஸ் ஒர்க்கிங் வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ஏ கிளாஸ் ஏல வந்து எனக்கு கிளாஸ் பியோட ஃபியூச்சர்ஸ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபியூச்சர் த்ரீ வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு எரர்னு வருது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் பிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பி ஏன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடணும். கிளாஸ் ஏங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து பியில் வந்து டாட் ஃபியூச்சர் ஒன்னுங்கிறத நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பி கூட நம்ம ஏ லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ தட் நம்ம வந்து ஃபியூச்சர் ஒன்னை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ ரன் பண்ணேன்னா ஃபியூச்சர் ஒன் இஸ் ரன்னிங். ஓகே, ஸோ இப்போ பி ஒன்ல பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபியூச்சர் ஒன் மெத்தட் வந்து என்னால் காமிக்க முடியுது. ஸோ இதே மாதிரி நம்ம டூக்கும் பண்ணலாம். ஸோ டூக்கும் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் டூ இஸ் ஒர்க்கிங் வருது. அதே மாதிரி நம்மளால் பியோடதே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ த்ரீ ஸோ ஒர்க்கிங். அதே மாதிரி நம்ம ஃபோர்க்கு செக் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் ஆகுது, ஃபியூச்சர் ஃபோர் இஸ் ஒர்க்கிங். ஸோ இது பேர் தான் வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை வந்து நம்மளால் பியில் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற டைப்ஸ் தான் சிங்கிள், மல்டிபிள் அண்ட் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சிங்கிளா, இதே வந்து நம்ம மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிளுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஏ ஃபங்க்ஷனே நான் இன்னொரு வாட்டி, ஐ மீன் ஏ கிளாஸே நான் கால் பண்ணி இன்னொரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் சின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிடறேன். இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மட்டும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸ் ஆகும்ல. ஸோ ஓகே, இதில் வந்து ஃபைவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஏ கிளாஸ் ஏவோட ஃபியூச்சரையும் கிளாஸ் பியோட ஃபியூச்சரும் என்னால் ஆக்சஸ் பண்ணணும், எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ பிக்கு ஏக்கு ஆக்சஸ் இருக்குது அண்ட் பியோட ஆக்சஸும் பிக்கிட்ட ஆக்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம பியை மட்டும் கால் பண்ணால் போதும். அதாவது சியில் வந்து ஜஸ்ட் நம்ம பியை மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ சி ஒன் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் சி அப்படி சி ஒன் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஃபோர் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பிக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பிக்கு ஆக்சஸ் இருக்குது.
இதே என்னால் வந்து ஃபியூச்சர் ஒனுக்கு என்னால் ஆக்சஸ் கிடைக்க முடியுமா, அதாவது கிளாஸ் ஏக்கு எனக்கு ஆக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து நான் ஒன்னு நான் கால் பண்ணுறேன், ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏயில் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு தென் ரன் பண்ணேன்னா ஸோ ஃபியூச்சர் ஒன் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி கிளாஸில் நம்மக்கிட்ட ஏவோட ஆக்சஸ் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து சிங்கிற அந்த கிளாஸ் வந்து ஒர்க் ஆகுது, அதாவது ஃபியூச்சர் ஒன் கால் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த தென் இன்னொன்று இருக்கு மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, மல்டி வேற மல்டிபிள் வேற. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து பிக்கு வந்து ஏக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது, வெறும் பிக்கு மட்டும்தான் எனக்கு ஆக்சஸ் இருக்கு, அதே மாதிரி ஏக்கு ஏக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. சிக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் ஆக்சஸ் கிடைக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்ன வேணுமோ அந்த கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணிடணும், அண்ட் தென் இன்னொரு ஆக்சஸ் அதாவது இன்னொரு கிளாஸையும் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா அது வந்து கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி நம்ம இன்னொரு கிளாஸையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏக்கும் பிக்கும் சியில் ஆக்சஸ் இருக்குது, ப்ளஸ் சிக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபியூச்சர் ஒன்று நான் வந்து ப்ரிண்ட் பண்ணணும், ஸோ எனக்கு ஃபியூச்சர் ஒன் இஸ் ஒர்க்கிங் வந்துருச்சு. அதே மாதிரி என்னால் வந்து ஃபியூச்சர் த்ரீக்கு நான் பண்ணுறேன், அது கிளாஸ் டூவில் இருக்குது. ஸோ அதே எனக்கு ஒர்க் ஆகுது, அந்த ஒன்னு ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் மூணு டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் லெவல், மல்டிபிள், மல்டி லெவல் அண்ட் மல்டிபிள் லெவல். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அண்ட் தென் அது ரெஃபரன்ஸாக வச்சு அது வந்து கிளாஸ் ஏயில் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் தென் கிளாஸ் பியில் இருக்கிறத யூஸ் பண்ணுறது.